வாழ்க வளமுடன். இப்போ வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து எனக்கு வந்து அக்கி இருக்குது, அந்த அக்கியை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அம்மி பிடிச்சி மிளகாய் அரைப்போம். மிளகாய் அரைச்சோம்னா அந்த நாலு பக்கம் வலித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த புருவத்தில் அந்த அம்மி இருக்குது பார்த்திங்களா, இப்போ நாலு கட்டமாக தானே இருக்கும் அம்மி. அப்போ மிளகாய் அரைக்க அரைக்க அந்த புருவத்தில் வலிஞ்சி உடியாதது வந்து ஒரு பத்து மாதிரி இருக்கும் அந்த உரத்தில். அந்த பத்தை எடுத்து வலித்து அந்த அப்போ உள்ளவங்க கொஞ்சோண்டு அந்த தண்ணியை ஊற்றி இப்படியே கையில் வச்சு இப்படி கலக்கி அந்த அக்கியில் போட்டாங்கன்னா அப்போவே காஞ்சி போயிடும். ரெண்டு வேளை மூணு வேளை போடுவாங்க, அந்த அக்கி வந்து அப்படியே காஞ்சி அந்த புண்ணு அந்த அக்கி காஞ்சால் தான் அந்த பத்து விழுவும். அந்த அளவுக்கு அந்த போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த காதுலாம் புண்ணு இருக்கும், காதில் அந்த கௌரிங் தோடு போடுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து காது அப்படியே கொல கொலன்னு போயிடும். சும்மா இருந்தாலுமே சில பேருக்கு பவுன் தோடு போட்டாலே கொல கொலன்னு போயிடும். கேட்டிங்கன்னா அந்த அதுக்கும் வந்து இந்த மாதிரி இந்த அம்மி புருவத்தில் உள்ள பத்தை எடுத்து தண்ணியில் விட்டு ஊற வச்சு அப்படியே குழச்சி போட்டாங்கன்னா அதுவும் சரியாக போயிடும். சில பேருக்கு மூக்கில் வரும். சின்ன குழந்தைக்கு பாருங்களேன், இந்த உதட்டுக்கு கீழே அப்படி புருவத்தில் இப்படி இப்படி மூக்குக்கும் கீழே இப்படி ரவுண்டில் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த பால் இந்த அக்கி இருக்குது பார்த்திங்களா, அந்த பால் எந்தெந்த இடத்துல தண்டுதோ அப்படி அந்த அதை பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த ஊந்தண்ணி வர்றது. அந்த தண்ணி தண்டுற இடம் பூரா அப்படியே பொட்டு 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 போட்டால் புண்ணாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அக்கியில் வர்ற ஊந்தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர். லேசாக எங்கனை பட்டாலும் உடனே புண்ணாக போயிடும், சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு பூரா புண்ணாக போயிடும். இது என்ன செய்யறது, அப்போ உள்ளவங்க வந்து அந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி அம்மியில் வலியுறுத்த வலித்து போடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, சோறு பொங்குது பார்த்திங்களா, சோறு அடுப்பில் இருக்கும்போது பொங்குது பாருங்கள், அப்போ அந்த நுரை வலிஞ்சு வருது பாருங்கள், அந்த நுரையை வலித்து தடைவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தடை விடுவாங்க. அப்படி அதுலேயும் கேட்கலை அப்படின்னு சொன்னாக்கா, வேளாறு வீட்டில் தூக்கிட்டு போய் அவங்க வந்து சேப்பு காவி வச்சுருப்பாங்க. அந்த சேப்பு காவியை வாங்கி பிள்ளைங்களுக்கு தடை விட்டாங்கன்னா அந்த அக்கி வந்து ஒரு வேளையிலே காஞ்சி போகும். அவங்க கொஞ்சோண்டு கொடுப்பாங்க அந்த சேப்பு காவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு வேளை தடவுனாங்கன்னா அது வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த காவி. அதை வந்து வாங்கி நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குழச்சி நம்ம தடவுனோம்னாக்கா அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதா வேறு எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்து நீங்கள் எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு கேட்டு அந்த காவியை வாங்கி பூசுனீங்கன்னா அந்த அக்கி சரியாக குணமாயிடும். இப்போ இதெல்லாம் போய் எனக்கு வாங்க முடியாது, நான் இதை போய் எங்கள் அம்மா வாங்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, புளிக்கிற மஞ்சளும் வேப்பலை ஒரு அஞ்சு வேப்பலை வச்சுக்கோங்க, இல்லை குளிக்கிற மஞ்சளில் ஒரு துண்டு வச்சு நல்லா பட்டு போல் அரைச்சி நைட்டுக்கு பூசிக்கிட்டு படுத்துக்கோங்க. அதேமாரி காலையில் கழுவி விட்டு அந்த ஊந்தண்ணியை நல்லா ஒத்தி எடுத்துக்கிட்டு மறுபடியும் பூசிக்கோங்க. இது மாதிரி ஒரு மூணு வேளை போட்டிங்கன்னா அப்படியே கொட்டி போயிடும் அந்த அக்கியை சுத்தமாக மறுபடியும் வரவே வராது. அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா உட்காரும்போது அது மாதிரி இருக்கும், நடந்து போகும்போது அந்த மாதிரி இருக்கும், அந்த நடக்கும்போது உட்காரும்போது ஒரு மூணு வயசு வரலையும் அந்த அக்கி இருக்கும். அந்த அஞ்சு வயசு வரலையுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அக்கின்னா அது அது வந்து இந்த இடம் இப்படி புருவமெல்லாம் இருக்கும், காதில் இருக்கும் பார்த்திங்கன்னா, நெஞ்செல்லாம் இருக்கும். அப்போ உள்ளவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து அதிகமாக யாருக்கும் வந்து அக்கி இருந்து நான் பார்த்ததில்லை. அப்போ உள்ளவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாம் அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க தானே, பார்த்தா அந்த அப்படியே பொங்கி போய் முட்டு முட்டாக அந்த பிள்ளைக்கு அப்படியே அதில் சீல் கூட வராது, அந்த ஊந்தண்ணி தான் வடியும். அந்த ஊந்தண்ணி எந்தெந்த இடத்த தண்டுதான் அப்படியே பொண்ணாக போயிடும். அதுக்கு தான் நான் சொன்னது மாதிரி போடுறது. இப்போ நீங்கள் பெரிய மனுஷருக்கு இருக்குன்னாக்கா நான் சொன்னது மாதிரி இந்த குளிக்கிற மஞ்சளும் ஒரு அஞ்சு இலையோ ஒரு ஏழு இலை அப்படியே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு பண்ணி வச்சு அரைச்சி அப்படியே பூசிக்கிட்டு போட்டிங்கன்னா மூணு வேளை போட்டால் போதும், குணமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.